ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் ஏசையா நாற்பத்தி மூன்று பனிரெண்டு நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கங்களி மூடுவோம் நல்ல தகப்பனே சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே தருமையான நேரத்திற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பாதப்படியில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியானவர்களால் அருளப்பட்டிருக்கிறது அதை விளக்கி கொடுக்குறவரும் தான் ஆண்டவரே இருதயத்தை திறக்கிறவரும் நீர் தான் ஆண்டவரே நீங்கள் பேசாவிட்டால் நீங்கள் இருதயத்தை திறக்காவிட்டால் அந்த வசனம் எங்களுக்குள்ளே கடந்து வராது தகப்பனே மனுஷனுடைய தாளந்துகள் அறிவு ஞானம் எதுவும் இதற்கு உதவாத ஆவியானவரே நீர் ஒருவரே இந்த வசனத்தை கொண்டு போய் இருக்கிறீர் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இந்த வசனத்தோடு கூட நீர் பேசுவீராக இடைபடுவீராக வசனத்தை அனுப்பி எங்களை ஆண்டவரே ஸ்திரப்படுத்து வீராக வீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே லேலூயா ஏசாயா தீர்க்க தர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிட்ருக்கும்போது இதிலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆவியான் அவர் எனக்கு உதவி செய்தார் என்ன அப்படின்னு சொன்னால் தேவன் இது இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்கிறது ஏசாய நாற்பத்தி மூணு பன்னிரெண்டில் சொல்கிறதுல நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் இது இஸ்ரேவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்படுகிறதான ஒரு சாட்சி எப்படி சொல்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறதே நான் தேவன் என்பதற்கு ஒரு சாட்சி அப்படின்றார் இஸ்ரேவேல் ஜனங்கள் இருப்பதே நீங்கள் இஸ்ரேவேல்னு ஒரு நாட்டையும் இஸ்ரேவேல் ஜனங்களையும் யூதர்களையும் எபிரைய மொழியையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் கேட்கிறீர்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுனாலே நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பது சாட்சி இதுதான் அவர் ஆண்ட இடத்துல சொல்கிறார் இது நம்ம இதை தியானிக்க போகிறோம் இன்னொரு வசனமும் இருக்குது அதையும் வாசிங்க அப்போசனபடிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க அப்போச நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைந்து யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் இந்த ரெண்டு வசனத்திலையும் கர்த்தர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இங்கே ஏசாயா நாற்பத்தி மூணுல சொல்றது யூதர்களை பார்த்து இஸ்ரோர்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் பூமியில இருப்பது எனக்கு சாட்சி எப்படி நானே கர்த்தர் என்பதற்கு அது ஒரு சாட்சி அதே நேரத்தில் சபையை பார்த்து கத்தர் சொல்கிறார் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வந்து அப்போ சொன்னார் என்பது சபையை குறிக்கிறதான வார்த்தை சபையை பார்த்து கத்தர் சொல்கிறாரு நீங்கள் பூமி எங்கிலும் முழக்கத்தின் முடிவு பரியந்தமும் என்னவாக இருப்பீங்க எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் ஏறக்குறைய ரெண்டும் ஒரே ரிசம்லன்ஸான வசனம் ஆனால் இது யூதர்களை பார்த்து சொல்கிறது இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்கிறது இது சபையை பார்த்து கத்தர் சொல்கிறது இன்னும் சொல்லப்போனால் இது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்குரிய ஜனங்களை பார்த்து சொல்லுவது இது புதிய ஏற்பாட்டு கிருவையின் பிரமாணம் சுயாதீன பிரமாணத்துக்குரியவர்களை பார்த்து சொல்வது நம்மளை பார்த்து சொல்வது அது இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்வது இந்த ரெண்டு சாட்சிக்கும் என்ன வித்தியாசம் அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அங்கேயும் சொல்கிறார் தேவன் நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சி இது எனக்கு நீங்கள் பூமி எங்கே என்னவா இருப்பீர்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு இயசாயிரம் நாற்பத்தி மூணில் இஸ்ரவேலர்கள் இந்த பூமியில் இருப்பது எப்படி சாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஐந்து ஆறு வசனங்கள் சொல்லுது இயேசாய நாற்பத்தி மூணு ஐந்து ஆறு சொல்லுது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலமிருந்து கூட்டி சேர்ப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்தைகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் உலகமெங்கும் காணாமல் போயிட்டாங்க அவங்க சிதறடிக்கப்பட்டுட்டாங்க காணாமல் போயிட்டாங்க இப்படி காணாமல் போன இஸ்ரவேலர்களை மீண்டும் ஆண்டவர் இஸ்ரவேல்னு ஒரு தேசத்தை உருவாக்கி திருப்பி நான் கொண்டு வந்து அதே தேசத்தில் கொண்டு வருவேன்னு ப்ராஃபஸியாக சொன்னது தீர்க்க தரிசனமாக சொன்னது இந்த சம் இந்த வசனம் சொல்லும்போது ஏசாயா நாற்பத்தி மூணு சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படவே இல்லை இன்னும் இது இசைக்கே ராஜா காலத்தில் நடக்கிறதான சில சம்பவம் ஜனங்கள் சிதறடிக்கப்படவே இல்லை அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் சிதறடிக்கப்படுவீங்க பூமி எங்கும் போவீங்க போயிட்டு திருப்பி உங்களை என்ன பண்ணுவேன் கொண்டு வந்து இதே தேசத்தில் வைப்பேன் இந்த சம்பவம் எப்போ நிறைவேறிச்சு இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர்கள் திரும்பி வருவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் எப்படி அப்படின்னா கிபி எழுபதில் அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க தங்கள் தேசத்தை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவர்கள் தேசம் இல்லாமல் அலைந்தார்கள் அவர்கள் ஒரு சிதறி போய் பூமியின் கடையாந்திரத்தில் நாலு பக்கமும் நாலு திசையில் அவங்க போயிட்டாங்க ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் அப்படி போனவங்க திருப்பியும் கர்த்தர் சொல்கிறாரு கிழக்கிலிருந்து கொண்டு வருவேன் வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்வேன் அப்படின்னு சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நல்லா கவனிங்க நம்ம இது ஏன் இதை சொல்கிறோன்னா இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதலாம் உலக யுத்தம் முடிவடைந்த உடனே பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக இஸ்ரவேல் அந்த பாலஸ்தீனா பகுதிக்கு இஸ்ரவேலர்கள் வருவதற்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டது தங்கள் சுயதேசத்துக்கு திரும்புவதற்கு உரிமை கொடுக்கப்பட்டது இதுதான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதான காலகட்டம் திருப்பி வர சொன்னார் ஆண்டவர் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தார் சிதறடித்தவரே திருப்பி கொண்டு வருவதற்கு என்ன பண்ணார் பர்மிஷன் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் இவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டது ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்கள் பாதி பேர் கூட என்ன செய்யலை வரல பூமியில் அவங்கவுங்க என்ன பண்ணாங்க அவங்க இருந்த இடத்துல நல்லா சேஃபாக இருந்துட்டாங்க அவங்கவுங்க இருந்த இடத்துல சேஃபாக இருந்த உடனே ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்னென்னா கடைசி காலத்தில் அவங்க எங்கே வரணும் தங்கள் சொந்த தேசத்துக்கு வரணும் அப்போ தான் மற்ற காரியங்கள்லாம் நிறைவேறும் ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்க தங்களுக்கு சொந்த தேசம் இருக்குதுன்ற அதை பற்றிலாம் கவலை இல்லை இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறோம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சோர் இடமே சோர்க்கொன்ற மாதிரி ஜெர்மனியில் ரஷ்யாவில் அங்கே ருமேனியாவில் எல்லா இடத்துலையும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க செட்டில் ஆகிட்டாங்க எத்தனை வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் அப்படி செட்டில் ஆகணும்னு ஆண்டவர் பார்க்குறாரு இவங்களை திருப்பி கொண்டாடணும் கொண்டு வருவதற்கு கர்த்தர் யூஸ் பண்ண மிக முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஹிட்லரை எழுப்பி விட்றாரு ஹிட்லரை எழுப்பி விட்டு திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு வேலை செய்கிறாரு ஹிட்லர் எழும்புறாரு ஹிட்லர் அடிக்க தொடங்குறாரு அறுபது லட்சம் யூதர்களை கொலை பண்ணுறாரு இப்போ கொலை பண்ண உடனே இப்போ தான் இஸ்ரோவேலர்களுக்கு தெரியுது நாம் எந்த தேசத்தில் எத்தனை வருஷம் இருந்தாலும் நம்ம தேசத்தில் இருக்கிற மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரவேலர்கள் தப்பிச்சா பொழைச்சா போதும் எப்படியாவது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தங்கள் சுய தேசத்துக்கு வருகிறார்கள் இதுதான் வடக்கை பார்த்து கொடு என்றும் ரஷ்யாவில் இஸ்ரவேலரில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்போ வந்து ஸ்டாலின்னு தான் அங்கே சர்வாதிகாரியாக இருந்தார் அவர் சொன்னார் நீங்களும் உங்கள் சொந்த தேசம் போகணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஃப்ரீயாக இருந்துச்சு சொன்னால் போல நீங்கள் போகணும்னா எல்லாரும் அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏதற மாதிரி நீங்கள் காசு கட்டிட்டு போங்கன்னாரு டாக்டர்ஸ் பல லட்சம் கட்டணும் இன்ஜினியர்ஸ் பல லட்சம் கட்டணும் இல்லாதவங்களாக இருந்தால் நீங்கள் போயிடலாம் இப்படி அதில் விட்டு வெளியே வர முடியாமல் இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரஷ்யாவிலிருந்து ரொமேனியாவிலிருந்து ஜெர்மனியிலேருந்து வடக்கை பார்த்து வைத்ராதேந்தும் தெற்கை பார்த்து கொடு என்ற ஆண்டவர் சொன்ன மாதிரி சிதறடிக்கப்பட்டு அடி வாங்கி உத வாங்கி வந்து சேர்ந்தாங்க அப்படி இவங்க திருப்பி வந்து சேர்ந்தாங்க பார்த்தீங்களா இதுதான் சாட்சி தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தேசம் இல்லாமல் போய் ஒரு இனம் இல்லாமல் போய் ஒரு மொழி இல்லாமல் போய் மீண்டும் அதே இடத்துல ஒரு தேசமும் ஒரு இனமும் ஒரு மொழியும் உருவாக இருக்கிறது என்றால் உலக சரித்திரத்திலேயே இஸ்ரவேலர்கள் மட்டுமே எபிரேய மொழி மட்டுமே இஸ்ரவேல் தேசம் மட்டுமே அப்படி வந்திருக்கு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழிச்சு அப்படியே வந்து நின்னாங்க திருப்பி எப்படி போனாங்களோ அப்படியே வந்தாங்க இது ஒரு சாட்சி இந்த சாட்சியின் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒருவேளை நாம் சூழ்நிலையினாலேயோ பிரச்சனையினாலேயோ பாவத்தினாலேயோ என்ன சூழ்நிலை தெரியாது ஒருவேளை நாம் எல்லாவற்றையும் இழந்து காணாமல் போய் தொலைத்து விட்டு ஒண்ணும் இல்லாமல் போயிருந்தாலும் கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அவருக்கு சாட்சியாக மீண்டும் கத்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு வல்லமுள்ளவராகவே இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் திருப்பி ஆண்டவர் கொண்டாடுவார் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் பாருங்க இதே காலகட்டத்தில் பாபிலோன்னு ஒரு நாடு இன்னைக்கு இல்லை அழிஞ்சு போச்சு நினைவே கிடையாது தீர்வு கிடையாது இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வல்லரசு உலகத்தையே அரசாண்டவங்க அப்படிப்பட்ட நாடுகளெல்லாம் இன்றைக்கி கிடையாது ஆனால் திரும்பவும் இஸ்ரவேலும் இப்ரேயம் மொழியும் யூதர்களும் இருக்கிறார்கள் என்றார் அவர்கள் இருக்கிறது ஒரு சாட்சி இன்னும் நமக்கு தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கு உலகத்துக்கே சாட்சி இப்படி ஒரு சாட்சியை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார் அது இஸ்ரவேலுக்கு அப்படி ஒரு சாட்சி இருக்கு ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது சாட்சி இல்லை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்கிற சாட்சி வேற எல்லா தேசத்திலிருந்தும் அவர்களை கொண்டு வந்து இஸ்ரவேலையிலே சேர்ப்பது தான் கர்த்தர் நானே கர்த்தர் என்பதற்கு சாட்சி அவங்களுக்கு ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா அப்போ ஒண்ணு எட்டு சொல்லுது சிதறடிக்கப்படுவதுதான் உங்களுக்கும் எனக்கும் சாட்சி இந்த உலகத்தில் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து மீண்டும் சேருவது கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு சாட்சி இஸ்ரேல இருக்கிறவர்கள் சபை உலகமெங்கும் சிதறி போவதுதான் தேவன் இருக்கிறார் என்பதற்கு சாட்சி ரெண்டுமே ஆப்போசிட் சாட்சி ஆனால் ரெண்டுத்துலையும் ஒரு ப்ரூஃப் என்னன்னா தேவன் இருக்கிறார் சபைக்கு கத்த கொடுத்துருக்கிற மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்கக்கூடாது நான் சொல்கிறது புரியுதா நான் பல நேரங்களில் இதை சொல்லும் போது நிறைய பேருக்கு கொஞ்சம் கோபமாக வருது என்ன கோபம் வருது அப்படின்னா சபை என்பது ஒரு இடத்துல தேங்கி தங்கி அங்கேயே காலமெல்லாம் இருக்கக்கூடியதான அமைப்பு கிடையாது நல்லா கவனிங்க இப்போ ஒன்றாம் அதிகார எட்டாம் ஆசை அப்போசன படிக்கல கத்தார் சொல்லும் போது சொன்னார் எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பின்பு பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சொல்லும் போதே கத்தர் சொன்னது நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அன்னைக்கு ஆதி அப்போசலர்கள் என்ன வேலை பண்ணாங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அவங்க சொன்ன அவங்க செஞ்ச வேலையை நீங்கள் நல்லா பாருங்க அப்போசனை நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க வசனம் சொல்லுது அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது எல்லாம் ஒரு இடத்துல தங்கிட்டாங்க கர்த்தர் சொன்னது நீங்கள் பூமி எங்கும் சிதறி போனோம் எங்கும் போய் நீங்கள் சுவிசேஷம் பிரசங்கிக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது இவங்க எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துட்டு ரெண்டாவது வசனம் பன்னிருவரும் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல ஆதலால் சகோதரரு இப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு செட்டப் ஒண்ணு உருவாக்குங்க பர்சுத்தாவியும் ஞானமும் நிறைந்த நர்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் இப்ப இவங்க எங்க என்ன ஆயிட்டாங்க இப்போ தரித்திருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க செட்டில் சபை என்ன ஆகுது செட்டில் ஆகுது எரிசிலேம்ல எல்லாரும் எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து எங்க வச்சாங்க அஞ்சாம் அதிகாரத்தில் அப்போசனை பாத்தில் வச்ச உடனே இப்போ அன்னைக்கு இருந்தவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாம இங்கே செட்டில் ஆகி நாம ஒரு சபை ஃபார்ம் பண்ணி நாம இங்கே போதிச்சு உபவாசிச்சு நாம செட்டில் ஆரம்பணும் ஆண்டவர் சொல்றாரு எப்பா நான் அவங்கள கூட்டது இதுக்கு இல்லை இந்த உலகம் எங்கும் சுவிசேஷம் போகணும் இவங்க பிளான் என்ன எர்சிலேமுக்குள்ளேயே தங்குறது நடந்தது என்ன எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க எட்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் அப்போச நடவடிக்கைகள் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் இப்ப இவங்களை சிதறி போக பண்ணது யாரு சிதறி போக பண்ணது உடனே நம்ம இருக்கிற பழி யார் போடுவோம் இருக்கிற ஒரே ஆள் யாரு பிசாஸ் நம்ம தூக்கி யார் மேல போட போறோம் நல்லா இருந்துச்சு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு இதுல வேற வேற சொல்றான் யாரு கண்ணு பட்டுச்சோ யார் கண்ணும் படல நம்ம ஆண்டவர் கண்ணு தான் பட்டுச்சு நம்ம ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் சபை என்பது என்ன இது வந்து ஒரு டினாமினேஷனோ ஆர்கனைசேஷனோ கிடையாது இது காலத்தால் நாம் உருவாக்கி கொண்டது சபை என்பது என்ன உருவாகி உருவாக்குற இடம் நம்மளை உருவாக்கிக்கிட்டு நாம் போய் உலகம் எங்கும் என்ன பண்ணணும் சுவிசேஷத்தை பிரசங்கத்தை ரெடி பண்ணணும் ஆனால் என்ன நடந்துட்டு இருக்குது அவங்க எல்லாம் ஆகி ஒரே பக்கமாக உட்காந்துக்கிட்டு நீங்கள்லாம் கேட்ரிங் பார்த்துக்குங்க பந்து விசாரிப்பு பண்ணிக்கோங்க நாங்கள் ப்ரேயரில் இருப்போம் இந்த இது தெரியுதா இப்போ ஏற்றத்தாள் வருது தெரியுதாப்போ நாங்கள் ஒரு கேட்டகரி நாங்கள்லாம் ஊழியக்காரன் கேட்டகரி நீங்கள்லாம் யார் வேலை செய்கிற கேட்டகரி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எங்கே செய்யக்கூடாது எங்கிட்ட வரக்கூடாது எங்களுக்கு உபவாசத்திலும் ஜபத்திலும் கத்தர் பார்த்தாரு டே நான் உங்களை காலை தானே கழுவு சொன்னேன் நான் உங்களை உலகம் எங்கு தானே சொன்னேன் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வேறொரு செட்டப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க அடிச்சு எருசிலேம் துரத்தி விட்டார் பாருங்க இவன் இதை எத்தனை அதிகாரத்தில் சொல்றான் அஞ்சாம் அதிகாரத்தில் சொல்றான் எட்டாம் அதிகாரத்தில் நடந்தது என்ன சமாரியாவுக்கு அத்தனை பேரும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஏன்னா இவருடைய பிளானு எருசிலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இவனுங்க யாரும் எங்கே போகல யூதையாவை தாண்ட பிளானே இல்லை எல்லாருக்கும் பிளான் என்ன எருசலேம்ல நம்ம செட்டில் ஆயிடணும் இன்னைக்கும் இதுதான் ஒவ்வொரு விசுவாசியினுடைய ட்ராபேக் என்ன ட்ராபேக் ஆவிக்குரிய ஒருத்தரும் என்ன விரும்புகிறீங்க இப்போ இந்த சபைக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க எதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற வார்த்தை கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்குவார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் இப்படி சொல்கிறதுனால நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது நீங்கள் சரியாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்கிறேன் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நீங்கள் சபைக்கு வந்திருப்பீர்களால் வசனம் சொல்லுகிறது நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் அவரை தேடுகிறவர்களாக இருப்பீர்களால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை உங்களை ஆண்டவர் ஏன் கூட்டிட்டு வந்தாரு கோடீஸ்வரர் நகரத்துக்கா உங்களை ஏன் ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளே நாங்க தான் நல்லா இருக்கோம் எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளே நாங்கள் தான் வீடு கட்டியிருக்கோம் கர்த்தருடைய கிருபை எங்க சொந்தக்காரங்களே நாங்கள் தான் பெரிய கார் வாங்கியிருக்கோம் கர்த்தருடைய கிருப அப்போ ஒருத்தன் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கினானே அது யாரு உலகத்தான் ஒருத்தன் வாங்கி வச்சிருக்கிறானே அவன் யார் கிருபையில் வாங்கினா அப்போ உங்களை கர்த்தர் இங்கே கூட்டிட்டு வந்து கார் கொடுக்க வீடு கொடுக்க இல்லை கர்த்தர் எதுக்கு கொண்டு வந்தார் உங்களை இங்க உங்களை பழக்க வித்து தேற்றி உங்களை உருவாக்கி உங்களை அனுப்பி இன்னும் ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் இந்த பூமியில் கோடீஸ்வரனை உருவாக்குறது கர்த்தருடைய வேலை இல்லை கர்த்தர் அதுக்காக வரல ஏசுநாதர் சிலுவையில் அழைக்கப்பட்டு ரத்த சிந்தி உயிரோடு கூட எழுந்தது ஆக்கிறதுக்குன்னு ஒருத்தர் சொன்னா இயேசுநாதரை கேவலப்படுத்துறவன் அவனை தவிர உலகத்தில் வேற எவனுமே கிடையாது ஏன்னா பணக்காரன் ஆகிறதுக்கு அவர் சிலுவையில் சாகணும் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு அவர் ஏன் சாகணும் ரொம்ப ஈஸியான ஆசீர்வரி போயிடுவார் சாகாமையே சாலமோனும் தாவிதும் இருந்த ஆசீர்வாதம் என் பேர் பட்ட ஆசீர்வாதம்

ஊரெல்லாம் உங்களுக்கு போய் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டு பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ பசிதாங்கமோ எல்லாத்தையும் அனுபவிச்சாங்களா எதுக்கு நம்மளை டாக்டரின் அதற்காகத்தான் என்று சொன்னால் இப்படி ஒரு சிலுவை மரணம் தேவையே கிடையாது நமக்கு ஈஸியாண்டு ஆசிர்வச்சிருப்பாரு அப்ப எதுக்காக இங்க கொண்டு வரப்பட்டோம் ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் நான் பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு அந்த ஒரு நோக்கம் தான் கர்த்தருக்கு அவர் நம்ம கிட்ட கேட்டது ஒன்னே ஒன்னு நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் அப்போ சபை என்பது சிதறி போக வேண்டும் சிதறி போகணும் என்ன சொல்றீங்க உடைக்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்றது நம்மளே அனுப்பணும் ரெடி பண்ணி இது வந்து ஒரு மாதிரி உங்களை நாங்கள் என்ன பண்ணணும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிட்டே இருக்கணும் நீங்கள் எங்களுக்கு வாய்த்த அடிமைகள் கிடையாது நூத்தி ஐம்பது இரநூறு பேர் வந்துட்டாங்கடா இவங்களை தக்க வச்சு கொள்ளணும் இவங்களை எந்த இடத்துக்கும் போகாம பார்த்துக்கணும் கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மறைவில் வைத்திருக்கிற மாதிரி உங்களை எப்படி செய்யணும் நாலு அசிஸ்டன்ட் மாஸ்டர் போட்டு ஏரியா பிரிச்சு உங்களை யாரும் கொத்திக்கிட்டு போயிற மாதிரி கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த சபைக்கு போயிடாத இந்த சபைக்கு போயிடாத அந்த வசனம் கேட்டுறாது இந்த வசனம் கேட்டாராத அங்க பாப்பிடாது இங்க பாப்படாது என்ன நீ எனக்கு நேர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறாய் இன்னும் நம்ம ஒன்னே தான் செய்யாம இருக்கோம் என்ன தெரியுமா உங்களை எல்லாம் சர்ச்சுக்குள்ள நுழையும் போதே வாசப்படையில் நிக்க வச்சு காதில் ஒரு ஆணி அடிச்சு விட்டோம்னா நீங்கள் எங்களுக்கு நிரந்தரமா எழுதி கொடுக்கப்பட்டவர்களாக மாறிடுவீங்க இன்னைக்கு நிறைய பேர் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க எதுக்கு ஆண்டவர் எங்கிட்ட உலகம் உலகமெங்கிலும் இருக்கிற இஸ்ரவர்கள் ஒரு இடத்துக்கு வருவது கர்த்தருக்கு சாட்சி என்றால் ஒரு இடத்துல இருக்கிற நீங்கள் உலகம் எங்கும் சிதறி போவது கர்த்தருக்கு சாட்சி அதுக்கு தான் கத்தர் உங்களை வச்சிருக்கிறாரு இன்றைக்கி நீங்கள் அப்படி இருக்கிறோமா உங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஆகுது இருக்கா நடத்துகிறவங்களுக்கும் இல்லை வந்திருக்கிறவங்களுக்கும் இல்லை நீங்களுமே இப்ப இப்போ என்ன தாட்டில் இருக்கிறீங்க நீங்களுமே இப்போ என்ன தாட்டில் இருக்கிறீங்க நம்ம கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எண்ணம் உண்டு எப்படின்னா யாராவது ஒருத்தர் வீடு வாடகை கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டு உட்காந்துட்டு கீழே ஓனர் இருப்பார் நம்ம மேலே இருப்போம் டெய்லி ஊக்கமாக ஜோம் பண்ணணும் ஃபேமிலி ப்ரேயரில் கத்தர் இந்த இடத்தை சொந்தமாய் கொடுக்க போதுக்காக சோதனை பண்ணுவோம் எல்லாருக்கும் அப்படி ஒரு பிரேயர் உண்டு அதில் வேற ஒரு சிலர் விசுவாச அறிக்கை கத்தர் கொடுத்து விட்டார் இந்த வருஷம் கத்தர் கொடுப்பார் கீழே இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் இல்லையா அவன் என்ன யோசிப்பான் எப்படியாவது இவனை காலி பண்ணிருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு இடத்துக்கு போயிட்டா நாம என்ன ஆயிரணும் அங்க செட்டில் ஆயிரணும் நீங்க அப்படித்தான் இந்த சர்ச்சில் வரும்போது நினைக்கிறீங்க நான் இந்த சர்ச்சில் சாவர வரைக்கும் மெம்பர் மெம்பர்ஷிப் என்பது வேறு நீங்க ஒரு சபைக்கு அடங்கி இருக்கணும் அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை சாகர வரைக்கும் நமக்கு என்ன வேணும் ஒரு சபை வேணும் போதிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மென்டர் வேணும் அதில் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சாவர வரைக்கும் நீங்கள் எந்த ஊழியமும் செய்யாமல் எப்படி வந்தீங்களோ அப்படியே இருபத்தஞ்சி வருஷம் அப்படியே ஐம்பது வருஷம் சிதறி போகிற பிளானே இல்லை ஊழியத்துக்கு போகிற பிளானே இல்லை இப்போ நம்ம சபையில் எடுத்துக்கோங்க எத்தனை பேர் ஊழியத்தில் இருக்கீங்க நீங்கள் எத்தனை பேர் சபைக்கு உண்மையாக இருக்கிறீங்கன்னு கேட்கல எத்தனை பேர் பாஸ்டருக்கு உண்மையாக இருக்கிறீங்கன்னு நான் கேட்கவே இல்லை நீங்கள்லாம் உண்மையிலே பாஸ்டருக்கும் சபைக்கும் உண்மையான மக்கள் தான் எல்லா சபையிலையுமே அவங்கவுங்க அவங்கவுங்க பாஸ்டருக்கு உண்மையான மக்கள் தான் நான் யாரையும் குறை சொல்லலை எத்தனை பேர் ஊழியத்தில் ஈடுபடுறீங்க ஒரு ஐநூறு பேர் இருக்கிற சர்ச்சு இருபது பேர் மினிஸ்ட்ரியில் இருந்துட்டானா பெரிய விஷயம் அதுவும் குறிப்பாக அந்த இருபது பேர் தான் வேற யாரும் வரவே மாட்டிங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஊழியம் வேறு ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அழைப்பு பெற்று ஊழியம் போகிறது தான் வேற ஆனால் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஊழிய அழைப்பு உண்டு ஏதோ ஒரு ஊழியம் சபையில் செய்யணும் ஏதாவது ஒன்று செய்யணும் எவ்வளவு ஆத்மா இருக்குது எவ்வளோ இருக்குது ஏதாவது அந்த பாரமாவது இருக்குதா நான் போகணும் புறப்பட்டு போய் யாருக்காவது சொல்லணும் வர்றது என்னவோ அதில் வேற சொல்லுவாங்க சபை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் நல்லா பஸ்ட் விசுவாசி என்ன பண்ணீங்க இது வரைக்கும் மூணு சேர் உடச்சிருக்கேன் அப்புறம் தான் நான் வரும்போது என் பையன் கை குழந்தை இப்போ அவனுக்கு ஒரு கை குழந்தை இங்கேயே தான் இருக்கிறோம் உங்களை யாரும் ஒன்றும் குறை சொல்லலை என்ன ப்ரோஜனம் கர்த்தருக்கு என்ன ப்ரோஜனம் கொண்டாந்து இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் சொல்லி பாருங்க எந்த ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்க நீங்கள் என் பையனை நான் ஸ்கூலில் சேர்த்தேங்க அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் முப்பத்தஞ்சு வருஷமாக என் பையன் அங்கேயே தான் படிக்கிறான் அந்த ஸ்கூலை விட்டு போனதே இல்லை சொல்லுங்கள் கரெக்டாக இது யோசித்து பாருங்க அந்த ஹாஸ்பிட்டல் தொடங்கின அன்னைக்கு நான் பேஷண்ட்டாக அட்மிட் ஆனேன் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நல்ல ஹாஸ்பிட்டல் இன்னும் அங்கே பேஷண்ட்டாகவே இருக்கிறேன் இது கரெக்டாக நீங்கள் ஒரு பொருளை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு வாட்டர் கேன் போடுறான் இந்த பையன் நல்ல பையங்க முதல் நாள் போட்ட வாட்டர் கேன் இன்னை வரைக்கும் இங்கேயே தான் இருக்குது அடுத்து 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 மாறிட்டே இருக்கணும் இல்லையா ஒரு பேட்ச் உள்ளே வந்தீங்க கற்றுக்கிட்டீங்க ஆண்டவர்கிட்ட அஞ்சு வருஷமா பத்து வருஷமா ஓகே ரைட் கற்றுக்கிட்டீங்க ஒரு அழைப்பை பெற்றீங்க உலகம் எங்கும் போனீங்க ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணீங்க பரலோகத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய சாட்சியை சொல்ல வேண்டாமா முதலாவது யூதர்கள் உலகமெங்கிலும் இருந்து ஒரு இடத்துக்கு வருவது சாட்சி நாம் ஒரு இடத்திலிருந்து உலகமெங்கும் போவது சாட்சி இது முதலாவது ரெண்டாவது அதே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு அவர்களை திரும்பி கொண்டு வந்து நாட்டுவேன் எல்லாம் சொல்கிறார் இதோடைய இந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய இன்னொரு பகுதி எஸ்ஐக்கேல் தீர்க்க தர்சன புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும் இப்போ அவங்கள வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுவேன்னு சொல்லி மீண்டும் குமாரரையும் குமாரத்தையும் கொண்டு வருவேன் கத்தர் சொன்னார் இல்லையா இந்த தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்துகிற இன்னொரு இதே சம்பவம் தான் சேம் சம்பவம் இன்னொன்று எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ்ஐக்கேல் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலும்புகளின் எலும்புகளின் பள்ளத்தாக்கு அதிகாரம் இப்போது ஆண்டவர் கேட்குறாரு தீர்க்கதரிசியை பார்த்து இவைகள் எல்லாம் என்ன ஆகுமா உயிரடையுமா அப்படின்ன உடனே இப்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு உமக்கே தெரியும் ஆண்டவர் சொல்கிறாரு அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை அவைகள் என்ன செய்யும் உயிரடையும் எல்லாம் சொல்கிறார் ஆண்டவர் அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை அவைகள் உயிரடையும் எல்லாம் சொல்கிறார் இப்போ கர்த்தர் சொல்கிற ஒரு வசனம் கரெக்டாக அந்த இடத்துல வாசிங்க முப்பத்தேழாம் அதிகாரம் எசைக்கேல் புஸ்தகம் பனிரெண்டாவது வசனத்தை வாசி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேதக் குலைகளை திறந்து உங்களை உங்கள் பிரேதக் குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன் அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய பிரேதக் குழிகள்லிருந்து திறந்து கொண்டு வந்து திருப்பி அவங்களை எங்க நிறுத்துவாரு இஸ்ரவேல் தேசத்தில் நிறுத்துவார் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் பிரேத குழியிலருந்து திறந்து கொண்டு வராது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முப்பத்தேழாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எலும்புகளின் பள்ளத்தாக்கு அப்படின்ட்டுருக்கு இப்போது ஒரு ஆளை எதை வச்சு நீங்கள் அடையாளம் காணுவீங்க மேலே இருக்கிற சதையை வச்சா உள்ளே இருக்கிற எலும்பை வச்சா ஒரு ஆளை எதை வச்சு அடையாளம் காணுவீங்க மேலே இருக்கிற இந்த சதையை வச்சு தான் பார்க்க முடியும் இப்போ நான் இருக்கிறேன் பாஸ்டரும் இருக்கிறாங்க இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் கடந்து போயிட்டோம் புதைச்சாச்சு ஒரு நூறு வருஷம் கழித்து எலும்பை தோண்டி வச்சா இதில் எது எம்டி ஜெகன் எது பாஸ்டர்னு தெரியுமா நமக்கு தெரியாது நமக்கு ஒன்று தெரியும் பார்த்தா எல்லா எலும்பும் எப்படி தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ நமக்கு அடையாளம் என்பது எது நமக்கு மேலே இருக்கிற சதையும் இந்த அமைப்பும் தான் அடையாளம் இப்போ அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் எலும்புகளின் பள்ளத்தாக்கு உலர்ந்த எலும்பு அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்ரேவியர்கள் தங்கள் அடையாளங்களை தொலைத்து விட்டு அந்தந்த தேசத்தில் அப்படி அப்படியே கலந்துட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷமா அவன் அங்கங்க ஜெர்மனிக்கு போனவன் ஜெர்மனிக்காரன் ஆயிட்டான் ரஷ்யாவுக்கு போனவன் ரஷ்யன் ஆயிட்டான் இந்தியாவுக்கு வந்தவங்க இங்கேயும் யூதர்கள் இருந்தாங்க கேரளா பக்கத்தில் இருந்தாங்க பாம்பேல இருந்தாங்க அவங்க எல்லாம் இந்தியன்ஸாக மாறிட்டாங்க இப்படி இருந்த இவர்களை தங்கள் பிரேத குடியிலிருந்து எடுத்து அந்த எலும்புல இருந்து எடுத்து மீண்டும் கத்தர் இனத்தை உண்டாக்குவாரா சதை நரம்பு ரத்தம் எல்லாத்தையும் உருவாக்கி திருப்பி கொண்டு நிறுத்துவேன் என்ற அந்த அதிகாரத்தில் அதோட அர்த்தம் என்னன்னா திருப்பி அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் திருப்பி இசைவேலர்களாக யூதர்களாக அவர்கள் பிரித்தெடுக்கப்படுவார்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் அர்த்தம் ஒன்ஸ் கலந்தவ அப்படியே என்ன ஆயிடுவான் தான் போகணும் பிரிக்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷமா கலந்தவனை பிரிக்க முடியுமா பிரிக்கிறது கஷ்டம் ஆனா கர்த்தர் சொல்றாரு நான் என்ன செய்வேன் பிரிச்சு கொண்டாடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அடையாளம் தொலைந்து அழிந்து போனவர்களை பிரேத குழியில் இருக்கிறவர்களை வெறும் எலும்புகளாக இருக்கிறவர்களை திருப்பி கொண்டு வந்து அவர்களுடைய அதே அடையாளத்தில் நிறுத்துவேன் அப்படி நிறுத்தும் நானே கர்த்தர் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் இப்போ புரியுதா அந்த வசந்தோட அர்த்தம் புரியுதா

மீண்டும் எபிரேய மொழியை நான் கொண்டு வந்து அவர்களை அடையாளப்படுத்துவேங்கிற ஆண்டவர் அப்படி நடத்தும் போது அவர்கள் அவருக்கு என்னவா இருப்பார்கள் சாட்சியா இருப்பாங்க இவங்கள பார்க்கிறவன் இவங்களுக்கு ஒரு தேவன் உண்டு அந்த தேவன் தான் இப்படி செய்ய முடியும்னு தெரிஞ்சுப்பான் இதுதான் சாட்சி இது இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டதான சாட்சி ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன சாட்சி தெரியுமா அடையாளம் அழிந்தவர்களை மீண்டும் அடையாளப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துவது பழைய ஏற்பாட்டு சாட்சி இஸ்ரவேலன் சாட்சி ஆனால் அடையாளத்தோடு கூட இருக்கிற நம்மை மொத்த அடையாளத்தையும் தொலைத்து விட்டு தேவன் என்கிற ஒரே அடையாளத்தில் நிறுத்துவது தான் நீங்களும் நானும் சாட்சி லேலூயா நான் சொல்கிறது புரியுதா இப்போ இப்போ நாம் பல ஜாதிகள் ஜாதிகள்லாம் நான் சொல்கிறது பிரிவுகள் நீங்கள் நம்ம உடனே இப்படி போயிடாதியா பைபிளில் படி சொல்கிறேன் பல பிரிவுகள் கிரேக்கர் யூதர் தமிழர் இப்படி எல்லாரும் இருக்கிறோம் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம் இப்படி ஏற்றுக்கொண்டோன்னா எல்லாருக்கும் எல்லா மொழியும் இருக்கு எல்லாருக்கு இப்படி இருக்கிற நாம் அத்தனை பேரும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இனி யூதனும் இல்லை இனி கிரேக்கனும் இல்லை நமக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன ஆகும் அப்படின்னா நான் என்கிற என்னுடைய அடையாளமே தொலைந்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் வாசிங்க எழுதின நிறுவம் கலாத்தியர் கிறிஸ்து உடனே சிலுவையில் அறையப்பட்டேன் நல்ல கவனிங்கழியிலிருந்து வெளியே வந்தவன் யூதன் இருக்கிற நாம பிரேத குழிக்குள்ள போறது நாம அதான் பிரேத குழியிலிருந்து வெளியே வந்து மீண்டும் தன் அடையாளத்தை பெற்றுக்கொள்வது யூதனுக்கு சாட்சி இருக்கிற நாம் நம்முடைய அடையாளங்களை தொலைக்கிறதுக்கான வேலையை செய்வது கர்த்தருக்கு சாட்சி நான் சொல்றது புரியுதா இப்ப நான் சிலுவை அறையப்பட்டேன் வாசிங்க ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இப்ப நான் அல்ல யார் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவே அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா என்னுடைய மாம்ச அடையாளம் தொலைய தொடங்கணும் என்னுடைய மாம்சம் சிலுவையில் அறையப்படணும் அறையப்பட்டு நான் என்னுடைய அடையாளத்தை தொலைக்கணும் என்ன அடையாளம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ஒரு அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குது நாம் இப்போ ஓவரால் அடையாளத்துக்கு போக வேண்டாம் அவங்க தமிழர் அவங்க வந்து கன்னடர் இவங்க மலையாளி அந்த அடையாளத்துக்கு போக வேண்டாம் இப்போ நம்மளுடைய பர்சனல் அடையாளத்துக்கு வாங்க இப்போ நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க இவர் கொஞ்சம் கோவக்காரரு இவர் கொஞ்சம் மூர்க்கமானவர் ஆள் பார்க்கறதுக்கு தான் சைலண்ட்டாக இருக்கிறாரு ஒரு காலத்தில் இவர் குடிகாரரு ஒரு காலத்தில் இவர் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனோ என்னுடைய மாம்ச அடையாளம் தொலைகிறது இப்போ இவர் கிறிஸ்தவர் கிறிஸ்துவை உடையவர் போக 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 என்னுடைய மொத்த மாம்ச அடையாளமும் தொலைந்து நான் முழுவதுமாக குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறேன் என் சாயல் அழிகிறது என்னுடைய மாம்சத்துக்குரிய கிரியைகள் அழிகிறது மாம்ச சுபாவங்கள் அழிகிறது அழிந்து விட்டு என்னைக்கு நான் முழுவதுமாக கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறுகிறேனோ என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கணும் என்னை பார்க்கிறவனுக்கு எப்போ வரைக்கும் என்னுடைய காரியங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குதோ நான் இன்னும் சாதலேன்னு அர்த்தம் நான் செத்துட்டேன்னா அவனுக்கு என்ன அடையாளம் இருக்காது இப்போ எவ்வளோ கோபக்காரனா இருக்கட்டும் என் மேல கோவம் உள்ளவனா இருக்கட்டும் ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு அவனுக்கு முன்னாடி கொண்டு போய் செத்து போன என்னுடைய எலும்பை வச்சா சொல்லாமல் கொல்லாமல் வச்சோம்னா அவனால் அந்த எலும்பை பார்த்து கோவப்பட முடியுமா முதல்ல அவனுக்கு அது யாருன்னு தெரியாது அதே நேரத்தில் என் பாடியை டெட் பாடியை கூட கொண்டு போய் வைங்க அந்த இடத்துல இப்போ அவன் சொல்லுவான் இவன் ஒரு காலத்தில் என்னை என்ன பாடுபடுத்தினான்னு தெரியுமா இவன் ஒரு காலத்தில் எங்கிட்ட கடன் வாங்கினான் தெரியுமா ஒரு காலத்தில் இவன் எப்படி கெட்ட வார்த்தை பேசுவான் தெரியுமா ஏன்னா இன்னும் எனக்கு என்ன இருக்குது மேலே அந்த அடையாளம் இருக்கிற வரைக்கும் அவன் என்னை குறித்து பேசிக்கொண்டே இருப்பான் எப்ப என்னுடைய அடையாளம் மாறுகிறதோ தொலைகிறதோ எப்ப நான் கிறிஸ்துவின் சாயலை அடைகிறேனோ அன்னைக்கு அவன் என்னை குறித்து பேச கிறிஸ்துவை குறித்து பேசுவான் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாறுவேன் நான் சொல்றது புரியுதுங்களா அப்ப என்னுடைய அடையாளம் என்ன ஆகணும் தொலைந்து போன அடையாளத்தை பெற்றுக்கொள்வது யூதனுக்கு சாட்சி இருக்கிற என் அடையாளத்தை தொலைப்பது கிறிஸ்துவுக்கு சாட்சி தொலைதா என்னுடைய மாம்ச அடையாளம் தொலைதா எனக்குள்ள காணப்படுகிற செயல்படுகிற மாம்சையாளம் தொலைதா தொலைக்கணும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் சிந்தனையில் ஆரம்பிச்சு செயல் ஆரம்பிச்சு பார்வையில் ஆரம்பிச்சு பேச்சில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் தொலைக்கணும் தொலைக்க 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 எனக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் மாற 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 ஒரு நாள் நம்மை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கணும் நீ பழையபடி இல்லையே இப்போ நம்மளை பார்க்கும்போது சொல்லணும் உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது ஒரு நாள் சொல்லுவான் இவன் ஒரு காத்துல இருந்த மாதிரியே இல்லீங்க இப்போ இவன் புதுசாக இருக்கான் இவன் வேற மாதிரி இருக்காங்க ஏன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இவன் நான் இவன் எப்படி இருப்பான் தெரியுமா இப்போ என்டையர்லி டிஃபரெண்ட் ஏன் இவன் அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டான் கிறிஸ்துவின் அடையாளத்தை இவன் பெற்றுக்கொண்டான் அந்த அடையாளம் வரணும் தொலைத்ததை பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு சாட்சியாய் நிற்கிறவன் யூதன் இருக்கிறதை தொலைத்து விட்டு ஆவியிலே சாட்சியாய் நிற்கிறவன் தான் கிறிஸ்தவன் மாற முடியுமா மாறாத வரைக்கும் நீ கிறிஸ்துவுக்கு சாட்சி கிடையாது மாறாத வரைக்கும் கிறிஸ்து உன்னை சாட்சியாய் ஏற்றுக்கொள்ள முடியாது தொலைக்கணும் இதே பவுல் இஸ்ரவேலுக்குள்ளே வரும்போது சபை பயப்படுத்த அவனை பார்த்து அவன் சபையை துன்பப்படுத்தினவன் அல்லவா அனனியாவே சொல்றான் ஆண்டவர் சொல்றார் நீ போய் அவன் அபிஷேகம் பண்ணுப்பா நேர் இருக்கிறான் ஆண்டவரே அவன் சபைகளை துன்பப்படுத்தினவன் எனக்கு தெரியும் நீ போ ஒரு நாள் அதே அரசேமுக்கு மீண்டும் பவுல் வருகிறான் ஒரு திரளான கூட்டம் பவுலை பார்க்க ஓடி வருகிறது ஏன் பவுலின் அடையாளம் மாறிவிட்டது பவுளுடைய சுபாவங்கள் அன்னைக்கு பவுளை பார்த்தா பயந்து ஓடின கூட்டம் இன்னைக்கு அவனை தேடி ஓடி வருது அன்னைக்கு பவுலை கண்டு அடிச்சு உதைச்ச கூட்டம் இன்னைக்கு அவனை தேடி ஓடி வருது காரணம் அடையாளம் மாறிடுச்சு அடையாளம் மாறிடுச்சு உனக்கு எனக்கு அந்த அடையாளம் மாறணும் ரொம்ப எட்டு இருபத்தொன்பது சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் இவர்களை முன்னறிந்தார் தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவர் இப்பொழுது முதற் பேரானவராய் மாறி நாம் இப்ப எப்படி மாறணுமா குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறணும் அது எப்படிங்க முடியும் நிறைய பேர் சொல்றான் அது எப்படி முடியும் சுபாவெல்லாம் மாறாது அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் மாறாது மாறணும் அதுக்குத்தான் கர்த்தர் உன்னை சாட்சியா வச்சிருக்கிறார் நீ மாறதுக்காக தான் சபைக்கு வரீங்க அந்த சுபாவத்தை அடைய வைக்கிறதுக்கு தான் வசனம் உங்களை கிறிஸ்துவின் சாயலை மாத்திரத்துக்கு தான் திருப்பியும் சொல்றேன் உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு மாத்திரத்துக்கு தான் சபை அதுக்கு தான் வசனம் வேற எதுக்காகவும் சபை கிடையாது சபையை தவிர வேறு எங்கும் நீ கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கான உபதேசம் கிடையாது பணக்காரன் ஆவறதுக்கு சபையை தவிர உலகத்தில் நிறைய அட்வைஸ் இருக்கு நீங்க பெரிய கிராஜுவேட் ஆகிறதுக்கு சபையை தவிர வெளியே எவ்வளவோ இடம் இருக்குது உங்களுக்கு என்னென்ன உலக பிரகாரமாக வேணுமோ அத்தனையும் கொடுக்கிறதுக்கு உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கு ஆனா கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு அதை சொல்லி கொடுப்பதற்கு சபையை தவிர வேறு ஒரு இடம் கிடையவே கிடையாது அதுக்கு தான் நீங்க வரீங்க எப்பவுமே நான் சொல்லுவேன் உலகம் கொடுக்கறதையே சபையும் கொடுக்கிறது என்று சொன்னால் நாம் சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை உலகத்திலிருந்தே வாங்கிக்கலாம் நிறைய பேர் அப்படி போதிக்கிறாங்க நிறைய பேர் அதுக்கு சபைக்கும் வராங்க நாம் எப்படியாவது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இவ்வளோ செய்தி கேட்குறாங்க பார்க்க வருவாங்க பார்க்க வரும்போது அவங்க ஜப குறிப்பு என்னவாக இருக்கும்னா ஆச்சரியமாக இருக்கும் அவங்க ஜப குறிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்னவாக இருக்கும் பாஸ்டர் ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எப்படியாவது நாங்கள் ஒரு வீடு கட்டிருந்தோம் முக்கால் மணி நேரம் வேஸ்ட்டு பேசி முக்கால் மணி நேரம் வேஸ்ட் முடியும் போது உன்னுடைய கபக்குறிப்பு எதுவாக தான் இருக்குது திருப்பியும் உலகத்தில் ஒரு வீடு கட்டணுங்கிறது தான் இருக்குது உடனே அப்போ உலகத்தில் எங்களுக்கு வீடு தேவையில்லையா உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு கத்திர வல்லமுள்ளவராகி இருக்கிறார் இப்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் பையனுக்கு எதிர்காலத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க ரெடி பண்ணி வச்சுருவீங்க ஆனால் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அங்கே போன உடனே டீச்சர் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் அங்கே போன உடனே காஃபி போடுவது எப்படி அடுத்து சாம்பார் வைப்பது எப்படி அடுத்து அங்கே போன உடனே துணி துவைப்பது எப்படி உங்கள் பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் அவனை அனுப்புனது இன்ஜினியரிங்கோ டாக்டருக்கோ படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கேன் துணி துவைக்கிறது குழம்பு வைக்கிறது பல்லு வளர்க்குறதுலாம் நானே சொல்லி கொடுத்துருவேன் நான் நான் சொன்னது புரியுதா அதை நானே வெளியே சொல்லி கொடுத்துருவேன் என்னால் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு தான் என் பையனை இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன் அதையே நீ சொல்லி கொடுக்க நான் ஏன் இங்கே அனுப்பணும் இதே கேள்வி தான் சபைக்கும் உலகம் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒன்று இருக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் நீங்கள் இங்கே வருகிறீர்கள் யூ ஆர் ஹியர் நீங்க உலகத்தில் சொல்லிக் கொடுக்கிற அதையே தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வரீங்கன்னா இங்கே நீங்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப அந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் மேன்மைகள் எதுவுமே எங்களுக்கு இல்லையா நீ இதையெல்லாம் நீ இதை படிப்பா அது கிடைக்கும் நீ ஒழுங்கா படி நல்ல சம்பளம் கிடைக்கும் நீ அழகா பாஸ் பண்ணு எதிர்காலம் நல்லா அமையும் நீ இங்க கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவடா இரு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நீ இதை விட்டுற பேச விட்டுற அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன் இங்கே சொல்லிக் கொடுக்கறது என்ன குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும் நீ மாறுறதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் சபை சொல்லிக் கொடுக்கணும் அதை படிக்கத்தான் நீங்களும் வரணும் உங்கள் மென்டாலிட்டியே மாறணும் இங்கே வரும்போதே நான் எப்படி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுறது தொலைத்த சாயலை பெற்றுக்கொண்டவன் யூதன் என் மாம்ச சாயலை இழந்து தேவ சாயலை பெற்றுக்கொள்ளுகிறவன் ஆவிக்குரியவன் அதான் ரெண்டாவது உலகம் உலகமெங்கும் போனோம் நம்முடைய அடையாளங்களெல்லாம் தொலைஞ்சி நாம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இந்த மொழி இது எல்லாம் இந்த நாடு எல்லாத்தையும் தொலைச்சி நம்ம அத்தனை பேரும் ஒரே சரீரத்தில் அவயங்களாக மாற வேண்டும் அந்த அவயம் கிறிஸ்துவின் சரீரம் அதான் தேவசாயலை மாறுவது மூன்றாவது அதே நாற்பத்தி மூணாம் அதிகாரத்தில் இவங்களை கொண்டு வந்து ஆண்டவர் யூதர்களை சாட்சியா வைக்கிறார் இந்த யூதர்கள் நியாய தீர்ப்புல மறித்த பிறகு எங்கே சாட்சிகளாக இருக்கிறார்கள் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து நல்ல கவனிங்க தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பழிபீடத்தில் கண்டேன் இதுதான் உலகத்தில் சாட்சியாய் நின்ற யூதர்களுடைய இடம் நான் சொல்றது புரியுதா கர்த்தருக்கு உலகத்தில் யூதர்கள் என்னவா நின்னாங்க எஸ்ஐ நாற்பத்தி மூணுல சாட்சியாய் நின்றார்கள் இந்த யூதர்கள் நியாய தீர்ப்பில் முடிவில் அவர்கள் எங்கே நிற்கிறாங்க எந்த இடத்துல அவங்களுடைய ஆத்துமாக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவருடைய ஆத்மாக்களை பளிப்பிடத்தின் கீழே கண்டேன் இவங்களாம் எங்கே நிற்கிறாங்க பளிப்பிடத்துக்கிட்டேன் நான் ஒரு காரியம் சொல்கிறேன் அப்படின்னு நல்லா கவனிங்க கவனிச்சிட்டே வாங்க இப்போ புரியும் இந்த ஆசாரிப்பு கூடாரம்னு ஒன்று இருக்குது அந்த ஆசாரிப்பு கூடாரம் தான் பரலோகத்தினுடைய மாடல் அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின் படியே கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாரு பலிபீடம்னு ஒரு இடம் பரிசுத்தலம்னு ஒரு இடம் மகா பரிசுத்தலம்னு ஒரு இடம் அதே மாதிரி பரலோகத்துலையும் வெளியே பலிபீடம் பரலோகத்துக்கு உள்ளே இல்லை வெளியே பலிபீடம் புறம்பே இருக்கு அப்புறம் கண்ணாடி கடல் பரிசுத்தலம் அடுத்து மூணாவது மகா பரிசுத்தலம் சிங்காசனம் கிருபாசனம் இருக்கிற இடம் இருக்கு அது ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இருக்கு இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இப்போ அந்த யூதர்கள் சாட்சியாக நின்னவங்க ஏசாயா நாற்பத்தி மூணு பன்னிரெண்டில் சாட்சியாக நின்னவங்க இவங்க எதுக்கு சாட்சியாக நின்றாங்கன்னா வசனம் சொல்லுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை எங்கே கண்டேன் பழிபடுத்தி வெளியே கண்டாங்க இது யூதர்கள் தான்ங்கிறதுக்கு ரெண்டு ப்ரூஃப் ஒன்று இயேசுவே சொல்கிறாரு ஆபேல் முதல் கொண்டு தண்டையில் கொலை செய்யப்பட்ட பகரியாவின் மகன் சஹரியாவின் ரத்தப்பழி இவர்களிடத்தில் கேட்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் கொலை செய்யப்பட்டது அந்த நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியம் இப்ப நம்ம தேவனுக்கு சாட்சியா நின்னமே அப்போ ஒன்னு எட்டுல நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம் பரலவத்தில் இவங்க பளிப்பிடத்தில் இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சு போச்சு சரி ரெண்டாவது இது யூதர்கள் தான்ங்கிறதுக்கு ரெண்டாவது என்ன ப்ரூஃப் அப்படின்னா அந்த பத்தாவது வசனத்துல அவங்க தேவனை பார்த்து கேட்குறாங்க பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகாசத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்போ பழிவாங்குதலை பத்தி பேசுறாங்க பழிவாங்குதல பத்தி பேசுறது கிருவையின் பிரமாணமா நியாயப்பிரமாணமா நியாயப்பிரமாணம் ஏன்னா நியாயப்பிரமாணம் தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கிருபையின் பிரமாணம் மன்னிப்பு அப்ப இங்க இவங்க எதை பத்தி பேசுறாங்க பழி வாங்குதல் அப்ப இவங்க யாரு நியாயப்பிரமாணக்காரங்க பழிபடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்போ உலகத்தில் தேவனுக்கு சாட்சியாய் நின்ற யூதர்கள் அவங்க சாட்சியை தான் நின்னாங்க அவர்கள் இருக்கிற இடம் எங்க இருக்கு பழிபடுத்துக்கிட்டு இருக்கு சரி நீங்களும் நானும் சாட்சியா நின்னுமே அப்போ சொன்னபடி ஒன்னு எட்டுல கத்தர் சொன்னாரே நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் இப்போ நீங்களும் எங்க இருக்கிறோம் வாசிங்க இருபதாம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம் இருபதாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங் வெளிப்படுத்தல் இருபது நாளை வாசிங் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி யாருக்கு அவர்களுக்கு அடிக்காலம் அளிக்கப்பட்டது சாட்சிய நிமித்தமும் தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின்றது யூதர்களுக்கு ஆனா இங்க இருக்கிறவங்க யாரு பற்றின சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை மிருகத்தையாவது அந்த சொருபத்தையாவது நாமத்தையாவது தரித்து நெற்றிகளையாவது கைகளையாவது பெற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்களைக் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட அரசாண்டார்கள் அப்ப இவங்க எங்க நிக்கிறாங்க சிங்காசனத்துக்கிட்ட இருக்கிறாங்க இவன் எங்க இருக்கிறான் பழிபெடுத்துக்கிட்ட இருக்கிறான் இவன் கொடுத்த சாட்சி என்னது இவனும் சாட்சியா தான் என்ன எதுக்கு சாட்சி இயேசு வருவதற்கு முன்பதாக வரைக்கும் இவங்களை குறைவா சொல்றதுக்கு இல்ல திருப்பி நீங்க ஏன் நம்பசிக்காதீங்க இவங்களுக்கு குறைவா சொல்றோம் న్యாயప్రమాణతీయ యూதர்களே நான் அவர்கள் பூமியிலே கர்த்தருக்கு எப்படி நின்றார்கள் சாட்சிகளாய் நின்றார்கள் న్యాయప్రమాణతల నిన్నాங்க அப்ப அவங்களுடைய சாட்சியினுடைய அவங்களுக்கு கிடச்சதான న్యாயதிருப்புள அல்லது அவங்களுக்கு கிடச்ச பலன் என்னன்னு கேட்டிங்கனா பලි뱉ட்டுகிட்டு அவங்களுக்கு என்ன கிடைச்சு ஒரு இடம் கிடைச்சு இவங்க எதுக்கு சாட்சியா நின்றாங்க தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் ஆனா நீங்களும் நானும் வசனத்துக்கும் சாட்சியா நின்னோம் நமக்கு சாட்சியா நிக்கல இயேசுவுக்கு சாட்சியா நின்னோம் இதுதான் ஒன்னு எட்டு அப்போச நடபடிகள் நீங்கள் எனக்கு இருப்பீர்கள் யூதனுடைய சாட்சியா நின்னது பலிபீடம் நம்முடைய சாட்சி நிக்கிறது சிங்காசனம் இப்ப நீங்களும் எந்த இடத்துல நிக்க போறோங்கிறது தான் முக்கியம் இன்னைக்கு நாம ஆவிக்குரிய சிங்காசனத்துக்கிட்ட போய் நிக்கணும் கிருபாசனத்துக்கிட்ட போய் நிக்கணும் அது நிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் இங்க இங்க என்னவா இருக்கணும் தேவனுக்கு ஆவிக்குரிய சாட்சியா இருக்கணும் அப்படி இருக்கிறோமா நீங்க ரெண்டு வகையிலும் சாட்சியா இருக்கலாம் நியாயப்பிரமாண முறைப்படியும் சாட்சியா இருக்கலாம் இப்ப யூதம் எப்படி சாட்சியா இருக்கிறான் பூமியில இப்ப யூதர்கள் எப்படி சாட்சி பயங்கர ஞானம் கரெக்ட் தானே கரெக்ட் தானே பயங்கர ஞானம் அறிவு அடுத்து அவங்க நாடு பயங்கர செழிப்பு நல்ல பெரிய பெரிய டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க பயங்கரமான அறிவாளிகள் கலர் அழகு எல்லாமே பாருங்க உலக பிரகாரமான சாட்சி எல்லாத்துலேயும் அவன் எப்படி இருக்கிறான் பூமியில் அவன் தேவனுடைய ஜனங்க நம்ம சொல்கிறான் உண்மை நான் அவன் தேவனுடைய ஜனங்க அதனால் அவனுக்கு அறிவு ஜாஸ்தி அவன் தேசத்தை பாருங்கள் அற்புதமாக வச்சுருக்கிறான் அவன் கண்டுபிடி டெக்னாலஜியை பாருங்க அவன் கண்டுபிடிப்பை பாருங்க அவன் தேசத்தில் விளையாடுற பொருட்களை பாருங்க அவன் வச்சிருக்கிற பாருங்க வாங்கினதை பாருங்க எல்லாமே நம்ம எதை சொல்றோம் உலக பிரகாரமாக இதே மாதிரி சாட்சி உங்களுக்கு வேணுமா இல்லைன்னா நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சியா நிக்கணுமா நீங்களும் நான் யாருக்கு சாட்சியா வரணும் இயேசுக்கு சாட்சியா இயேசுக்கு சாட்சி என்ன அவருக்காக சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் வசனத்து நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக நீ நானும் கோடீஸ்வரனாக இருக்கிறது சாட்சி இல்லை பத்து ஆத்மாவை ஆதாயம் பண்றதுதான் சாட்சி நீங்களும் நானும் பெரிய படிப்பாளியாக இருக்கணும்ன்றது சாட்சி இல்லை போய் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாருங்க ஒரு பெரிய சீனியர் ஆபீசர் இருப்பார் ஒரு உலக பிரகாரமாக இருப்பார் அவர் லஞ்சம் வாங்குவார் அவர் கீழே டெபுட்டி இருப்பார் அவரும் லஞ்சம் வாங்குவார் அவருக்கு கீழே ஒரு இன்ஜினியர் அவரும் லஞ்சம் வாங்குவார் ஆனால் ஒரு ஸ்டாஃப் ரசிக்கப்பட்டவன் ஆவிக்குரியவன் எதுவும் வாங்க மாட்டான் இந்த மேலே இருக்கிற அத்தனை பேரும் அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிழைக்க தெரியாதவன் விவரம் இல்லாதவன் ஆனால் அந்த ஆபீஸுக்கு இருக்கிற வெளியே இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவான் எல்லா வயலும் திருட்டு பயன் அந்த ஒரு ஆள் மட்டும்தாங்க அங்கே நல்லவன் இருந்தான் அவன் மட்டும்தாங்க கை சுத்தம் இதுதான் சாட்சி இப்போ உங்களை விட மேலே லஞ்சம் வாங்குறோம் பெரிய படிப்பாளி உங்களை விட பெரிய ஆஃபீஸருக்கு பெரிய வீடு இருக்கு உங்களை விட அந்த ஆள்கிட்ட பெரிய கார் இருக்கு பெரிய அதிகாரம் இருக்கு ஏன் எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க ஆனா கணம் என்பது உன்னுடைய கேரக்டருக்கு தான் கிடைக்கும் அது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய சாட்சி இப்போ எந்த சாட்சி வேணும் உங்களுக்கு நம்மால சிலரே கூட எப்படி இருக்கா தெரியுமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வாழ்க்கையை ஓட்டினா தான் சரி வரும் கொஞ்சம் அப்படி இப்படி போனா பார்த்துக்கலாம் அந்த சாட்சி வேணாம் கோடீஸ்வரங்கிற சாட்சி வேணாம் வாழ்கிறதுக்கு தேவையான வசதியை கத்தர் கொடுத்துருக்காரா இல்லையா என்ற மனதனுக்கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம் நமக்கு தேவையானது கத்தர் கொடுத்துருக்காரு நல்ல ஆகாரம் கொடுத்துருக்காரு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காரு நல்ல இருப்பிடம் கொடுத்துருக்காரு இல்லையா நம்மளை ஆண்டவர் என்ன செய்யலை நடுத்தரில் கை விடலை நமக்கு போதும் நம்ம அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு லாக்டவுன்லேயே கொடுத்துட்டாரு இப்போ திறந்துருச்சு அப்போயே ஆண்டவர் நம்மளை பத்திரமாக பாதுகாத்துட்டார் நம்முடைய சாட்சி எது தெரியுமா அவர் நம்மளை பத்திரமாக பாதுகாத்தார் நாம் அவருக்கு சாட்சியாக நிற்கணும் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் நம்முடைய குணாதிசயங்கள் நாம் செய்கிற காரியங்கள் நம்மை பார்க்குறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படி நடக்கிறவன் தான் சிங்காசனத்திட்ட போய் நிற்பான் இப்போது உனக்கு பூமிக்குரிய சிங்காசனம் வேணுமா வானத்துக்குரிய சிங்காசனம் வேணுமா பூமியில் நீ ஆசீர்வாதத்தின் உச்சத்தில் இருந்து பாவம் செஞ்சு அல்லது ஏன் நீ இப்போ நியாயப்பிரமாண முறைப்படி கூட இருக்கலாம் இந்த சிங்காசனம் வேணுமா இல்லை நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நான் உண்மையாக இருந்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப உண்மையாக இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் பெரிய மேன்மை உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா உலகமே எப்படி இருக்கு கரப்டடாக இருக்குது கரப்டட் உலகத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்கள உங்களை என்ன செய்ய மாட்டான் வாழ விட மாட்டான் உங்களை எப்படியாவது ஒழிக்கணும் தான் நினைப்பான் உங்களுக்கு மரியாதை இருக்கும் நிறைய ஆஃபீஸஸ்க்கு என்ன இருக்குது மரியாதை இருக்குது ஆனால் என்ன இல்லை அவங்கள மாதிரி வசதி வாய்ப்பெலாம் எதுவுமே இல்லை எத்தனையோ உண்மையாக இருக்கிற ஆஃபீஸர்ஸ் தன் பிள்ளைகளுக்கு கூட ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ உண்மையாக இருக்கிற பரிசுத்தவான்கள் ஏன் அவங்க ஆண்டவர் அறியாதம் கூட இருக்கலாம் உண்மையாக இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் போதுமென்ற அளவு தான் இருக்குது ஆனால் இந்த வாங்குற கிரேடு இருக்குல்ல அது நல்லா பயங்கரமாக இருக்குது இப்போ அந்த சிங்காசனம் வேணுமா அந்த ஆசீர்வாதம் வேணுமா இல்லை இதெல்லாம் வேணாம் ஏதோ இருக்கட்டும் என் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்கிறேன்னு சொன்னின்னா உன்னை கத்தர் வானத்தில் இருக்கிற சிங்காசனத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார் இப்போ உலகத்தில் சாட்சியாய் நின்னவன் பூமிக்குரிய சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டான் ஆவியில் சாட்சியாய் நின்னவன் பரலோகத்துக்குரிய சிங்காசகத்தை பெற்றுக்கொண்டான் இதில் நாம எதை பெற்றுக்கொள்ள போகிறோம் இப்போ ஆண்டவர் நமக்கு இந்த மூன்று சாட்சிகளை வைத்திருக்கிறான் யூதனும் சாட்சியாய் நின்றான் நாமளும் எப்படி இருக்கிறோம் சாட்சியாக நிற்கிறோம் முதலாவது யூதன் இல்லாமல் போன யூதன் திரும்பி அந்த தேசத்துக்கு வருவது சாட்சி அந்த தேசத்தில் இருக்கிற சபை உலகமெங்கும் போவது சாட்சி அடையாளங்களை தொலைத்த யூதன் அடையாளங்களை பெற்றுக்கொள்வது சாட்சி ஆனால் அடையாளத்தோடு இருக்கிற நாம் நம்முடைய மாம்ச அடையாளத்தை தொலைத்துவிட்டு தேவனுடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்வது சாட்சி மூன்றாவது தண்டையில் இருக்கிற அவன் பழிவாங்குதலை பற்றி பேசுகிறான் அதற்கான பெற்ற பலனை பெற்றுக்கொள்ளும்போது அவன் இருப்பான் அது அவனுக்கு சாட்சி ஆனால் நான் பழிவாங்குதலை பற்றி பேசவில்லை நான் மன்னிப்பை குறித்து பேசுகிறேன் நான் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களாய் காணப்படுகிறேன் அப்படி இருக்கும்போது நான் வானத்திலே சிங்காசனத்தை பெற்றுக்கொள்வேன் நான் கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேர்வேன் அதுதான் எனக்கு சாட்சி இப்போ இந்த மூணு சாட்சியும் நாம் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் அதுக்குத்தான் கத்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார் நான் திருப்பி சொல்லி முடிக்கிறேன் உங்களை என்னையும் கத்தர் கூப்பிட்டது பூமியில் யூதனை போல நியாயப்பிரமாணத்துக்கு சாட்சியாய் நிற்பதற்கு அல்ல இந்த பூமியிலேயும் வானத்திலையும் சுயாதீன பிரமாணத்திற்கு சாட்சியாகி நிற்பதற்கு கத்தர் அழைச்சிருக்கிறார் சுயாதீன பிரமாணம் உன் மாம்ச அடையாளங்களை தொலைக்கும் சுயாதீன பிரமாணம் தேவசாயலை பெற வைக்கும் ஆனால் நியாயப்பிரமாணம் மாம்ச அடையாளத்தை தொலைக்காது அது மாம்ச அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வைக்கும் இப்போ நம்ம எந்த ஆசிர்வாதத்தை விரும்புகிறோங்கிறது தான் முக்கியம் நம்ம ஜோம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் எல்லா கண்களையும் மூடுவோம் இந்த வசனத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டவர் என் கூட இடைப்பட்ட ஒரு விஷயம் யூதனை பிரேத குழியிலிருந்து வெளியே கத்தர் கொண்டு வந்தார் கொண்டு வந்து அவனை இந்த பூமியில நிறுத்தி மீண்டும் நிறுத்தி நான் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார் அதே தேவன் தான் நித்திய ஜீவனை சோந்தரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவனை பார்த்து சொன்னாரு சிலுவையை சுமந்துகிட்டு ஏன் பின்னாடி வா கல்லறைக்குள்ள போகணும் நீ ஒண்ண இழக்காம நித்திய ஜீவனை சோதரிக்க முடியாது தன் அடையாளத்தை தொலைத்தவனுக்கு அடையாளத்தை கொடுப்பதும் தேவனுடைய சாட்சி இருக்கிற அடையாளத்தை தொலைக்க வைத்து தேவசாயலை அடைய வைப்பதும் கர்த்தருக்கு சாட்சி நீங்களும் நானும் பூமியில அடையாளமா நிக்கிறதுக்கு அழைக்கப்படலை பூமிக்குரிய அடையாளத்தை தொலைப்பதற்காக அழைக்கப்பட்டோம் நித்திய ஜீவனை நீ சோதரிக்கணும்னா நீ சாகாம அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது தான் பவுல் சொல்றாரு என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே உன் அடையாளம் துளையணும் நீ சாகணும் உனக்குள்ள இருக்கிற மாம்சம் சாகணும் நீ எப்ப கிறிஸ்துவுக்கு என்று ஆவிக்குரிய சாட்சியாய் நிற்கிறையோ வைராக்கியம் உள்ள சாட்சியாய் நிற்கிறையோ உன் கோவம் மாறணும் மூர்க்க மாறணும் யாராவது ஏதாவது பேசிட்டா உனக்கு கோபம் வருது அது மாறணும் யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே வாக்குவாதம் மாறணும் விடு எல்லாத்தையும் விடு ஏன் தெரியுமா நீ இந்த எவ்வளவு சாட்சி பெற்றாலும் அது தொலைந்து போகும் நீ போய் சாட்சி பெற வேண்டிய ஒரு ஆள் சகல தூதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார் வசனம் சொல்லுது என் பிதாவுக்கு முன்பாக நான் உன் நாமத்தை அறிக்கையிடுவேன் நீ உன்னை இங்க ப்ரூஃப் பண்ணி நீ நல்லவன் நீ நல்லவ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி மனுஷனுக்கு முன்னாடி ப்ரூஃப் பண்ணி நோ யூஸ் ஏதாவது நீ ப்ரூஃப் பண்றவன் இருக்கிறானே அவனே ப்ரூஃப் பண்ண பண்ண முடியாதவன் அவங்கிட்ட ப்ரூஃப் பண்ணி அவகிட்ட ப்ரூஃப் பண்ணி நீ என்ன செய்ய போற வேஸ்ட் இன்னைக்கு உன்னை புகழ்ந்து பேசுற இதே வாய் நாளைக்கு உன்னை தூத்தி பேசும் நீ நல்லது செஞ்சுதான் உன்னை உயர்த்தி பேசுவாங்க நீ ஒரே ஒரு தப்பு செஞ்சு செஞ்ச எல்லா நல்லதையும் மறந்துடுவாங்க மொத்தமா தூத்தி பேசுவாங்க இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட சாட்சி வாங்கறதுக்கு நீ ஏன் வாழ்நாளெல்லாம் அவஸ்தப்படுற நீ அடையாளத்தை தொலை நான் அல்ல இனி கிறிஸ்துவையை என்னில் வைக்கிற ஏன் அடையாளத்தை நான் தொலைச்சு கிறிஸ்துவின் அடையாளத்தை நான் தரித்து கொள்ளுகிறேன் என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் என் சிந்தனையை சிலுவையில் அறையிறேன் என் பேச்ச சிலுவையில் அறையிறேன் என் எண்ணத்தை சிலுவையில் அறையிறேன் பழைய ஆள் ஒழிந்து போனான் ஒருத்தராவது சாட்சி சொல்ல நீ பழையபடி இல்லையே உனக்குள்ள மாற்றம் உட பாவனை எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்குது உன் ஆண்டவர் இப்படி மாத்திட்டாரேன்னு என்னைக்கு சொல்றானோ அன்னைக்கு கிறிஸ்துவின் சாயலை நீ அடைய தொடங்குறேன்னு அர்த்தம் அப்படி அடைய தொடங்கும் போது கடைசியா அந்த தேவன் சர்வ சேனைகளுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக உன் நாமத்தை அறிக்கை இடுவார் இவன் என்னுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறம்பா தான் பவுல் சொல்றாரு கொஞ்சம் குறைய நான் சில கிறிஸ்துவை போல அப்படியே கிட்ட நெருங்கிட்டேங்கிறாரு அந்த கான்பிடென்ட் நீங்கள் நானும் வருவோமா அது பவுலுங்க என்னால முடியாது சொல்லாத அப்படிதான் நீ யூதன் அப்படிதான் நீ யூதன் சவுலா இருந்த பவுல் மாறினது மாதிரி நானும் மாற முயற்சி பண்ணுவேன்னு சொல்லு அப்போதான் நீ ஆவிக்குரிய சாட்சி நம்ம ஒப்பு கொடுப்போமா உண்மையிலேயே ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்க அப்படி மாறணும்னு தீர்மானம் பண்றவங்க நான் பிரமாணத்துக்கு அல்ல இந்த பூமிக்கு சாட்சியாய் அல்ல நான் தேவனுக்கு ஆவிக்குரிய சாட்சியாய் நிற்க விரும்புகிறேன் கடையாந்திரம் மட்டும் சாட்சியாய் நிற்க என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்னை பார்க்கவே கூடாது நான் மறையணும் நான் தொலையணும் கிறிஸ்து வெளிப்படணும் அப்படி விரும்புகிறவங்க உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இருதயத்தின் ஆழத்துல இருந்து எதை பத்தியுமே இப்போ யோசிக்காம இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க ஆண்டவரே நான் உம்முடைய சாயலாய் மாறணும் ஆண்டவரே உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறணும் ஆண்டவரே என்னை பார்க்கிறவங்க கொஞ்சமாவது சொல்லணும் ஆண்டவர் உன்னை மாத்திட்டாரு நீ கிறிஸ்துவின் சாயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிற உன்னை பார்க்கும் போது ஏதோ ஒன்று இருக்கு உன் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது நீ முக்காடு போட்டுக்கோ உன்னை பார்க்கும் போது கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுதுன்னு சொல்லணும் இந்த இடத்துக்கு நீ என்னும் வரணும் கொடுத்து ஜோ பண்ணுங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவற்ற சொல்லுங்க நான் அப்படி மாறணும் ஆண்டவரே நான் அந்த மாதிரி மாறணும் ஆண்டவரே எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனை இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கரங்களை உயர்த்தி ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா அப்பா உம்முடைய வசனத்துக்குள்ளே மறைந்திருக்கிற உம்முடைய சாயல் வெளிப்படுவதாக நீங்க தான்ப்பா வசனம் அந்த வசனத்துக்குள்ளே உங்க சாயல் இருக்கு அந்த சாயல் எங்களுக்குள்ளே வரட்டும் அந்த சாயல் எங்களை மாத்தட்டும் கடையாந்திரம் மட்டும் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக நிற்கட்டும் உடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் உமை சந்திக்க வரும்போது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறி இருக்க எங்களை கிருபை பாராட்டு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஆண்டவரோடு ஆரம்பிப்போம் என்கிறதான ஒரு புதிய நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆறரை மணிக்கு வேத வசனத்தோட ஒரு ஆராதனையோட நம்ம ஒரு ஆஃப் அன் அவர் தேவ சமூகத்தில் இருக்க போகிறோம் அந்த டேவை காடோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே ஆண்டவரோடு அரை மணி நேரம் அப்படின்னு வேத வசனத்தை நம்ம கவனித்தோம் வேத பாடத்தை இப்போ நாம் ஆண்டவரோடு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் ஆராதனையோடும் ஆண்டவருடைய வார்த்தையோடும் நாம் ஆரம்பிக்க போகிறோம் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அதை நாம் பார்க்க போகிறோம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் சீக்கிரத்தில் ஆண்டவரோடு நாம் ஆரம்பிப்போம்